குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக வந்து ஸ்பீச் வீடியோ கொடுப்போம், பட் இந்த ஸ்பீச்சில் வந்து என்னுடைய மிகுந்த மன வருத்தத்தோடு ஒரு பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மெயினாக பேசுகிறேன். இது வந்து ஒரு பெரிய ஒரு அலர்ட்டாகவும் இது என்னுடைய அன்பின் வெளிப்பாடாகவும் மன்னிப்பை கேட்டும் வந்து இந்த ஒரு வீடியோவை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதாவது நல்ல நண்பர்கள் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அமைஞ்சிட்டா அவனுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோஸில் நான் பேசியிருக்கேன். அதுக்கு உதாரணமாக என்னுடைய நெருங்கிய நண்பரையும் வந்து உங்களுக்கு நான் அடையாளம் காமிச்சிருக்கேன். அந்த வகையில் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் என் கூட இருந்த நண்பர்களை அவர்களுக்கு நல்ல திறமைசாலிகளாக இருக்காங்கன்னா வளர்ந்து அடுத்தடுத்த கட்டம் போகணுன்றக்கா உண்மையான திறமைசாலிகளை அடையாளம் கண்டு எல்லாரும் வளரணும், எல்லாரும் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு போகணுன்ற அந்த ஒரு பெரிய நோக்கத்தை கொண்டு தான் நம்ம திறமைசாலியான சித்த மருத்துவர்களாக இருக்கட்டும், இல்லை திறமைசாலியான பேச்சாளர்களாக இருக்கட்டும், இல்லை திறமைசாலியான எழுத்தாளர்களாக இருக்கட்டும், திறமைசாலியான விளையாடுறவங்களாக இருக்கட்டும், நல்லா படிக்கிறவங்களாக இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பாக முன்னே நின்று நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோடய வீடியோஸ் ஃபீட்பேக் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி இருந்து ஒரு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபருக்குமே இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து வந்தது. அது சரி, ஃபஸ்ட்டு டைம் எல்லாருமே தவறுகள் பண்ணுறது சகஜம்தான், சரி மன்னிச்சிடலாம் அப்படின்றப்போ ரெண்டாவது கம்ப்ளைண்ட் வருது, கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணுறோம். மூணாவது கம்ப்ளைண்ட் வருது, பெரிய லெவலில் வார்ன் பண்ணுறோம். நாலாவது கம்ப்ளைண்ட் வருது, மறுபடியும் வார்ன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட நான் இது உங்களுக்கு வீடியோஸில் சொன்ன மாதிரி, ஒருவன் உன்னை கல்லை கொண்டு எறிந்தால் நீ பூவை கொண்டு ஏறி, மறுபடியும் கல்லை கொண்டு எறிந்தால் மறுபடியும் பூவை கொண்டு ஏறி, மறுபடியும் கல்லை கொண்டு எறிந்தால் நீ பூ தொட்டியை கொண்டு ஏறி, நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதே மாதிரி கிட்டத்தட்ட நான் உங்களுக்காக 2 டைம் தான் பூவை கொண்டு ஏறின்னு சொன்னேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைமுக்கு மேலே பூவை கொண்டு எறிந்தும் அது அந்த நபர் திருந்தாதனால இப்போ இந்த வீடியோவை வந்து போடும்போது கூட நம்மளுடைய ட்ரஸ்டி சொன்னாங்க, இல்லை ஃபவுண்டேஷனோட நேம் வந்து கேட்டுரும், இதை நீங்கள் ரொம்ப ஓப்பனாக சொன்னீங்க அப்படின்னாங்க. எனக்கு ஃபவுண்டேஷனோட நேம் கெடுது கெடலை ரெண்டாவது, ஆனால் நம்மை நம்பி வரக்கூடிய இந்த ஃபாலோவர்ஸ்க்கு இந்த உண்மை இந்த சத்தியம் போய் சேரணுன்றனால ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன். சித்தா வினோத் அவர்களுடைய நம்பரை வந்து இதுக்கு முன்னாடியும் என்னோடய ஆன்லைன் கிளாஸஸ்லையும் சரி மற்ற வீடியோஸ்லையும் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஃபார்ச்சுனேட்லி அவர் கொடுத்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வேலை செஞ்சுருக்கு. ஒரு 5000-6000 பேஷண்ட்டுக்கு மேலே கோவிட் பேஷண்ட்ஸை வந்து வித்தவுட் டெத் வந்து க்யூர் பண்ணியிருக்கான். அது போக வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கான். ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 13-14 வருஷம் சொரியாசிஸ் குணமாகாதவங்களாம் கம்ப்ளீட்டாக வந்து சொரியாசிஸ் குணமாயிருக்கு. ஒரு 2 மாதம் அவனோட மருந்து எடுத்து, ஸோ ஏகப்பட்ட வியாதிகளுக்கு மருந்து கொடுத்துருக்கான். ஆனால் இது வந்து நமக்கும் சரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு செய்தி, இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு, அதாவது அவ்வளோ நம்பிக்கையோடு அவன் எல்லாருக்கும் அந்த மருந்து கொடுத்து மக்களுக்கு நோயும் குணமாகணும், அதே கட்டத்தில் இவனும் வளர்ந்து வரட்டும் அப்படின்ற கட்டத்துக்காக தான் அந்த நண்பனை வந்து பரம்பூரில் ஃபவுண்டேஷன்ல நானே டைரெக்டாக வந்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்து நீங்கள் அவனை கேட்டிங்கனாவே தெரியும், பரம்பூரில் ஃபவுண்டேஷனுக்கு 1 பைசா லாபம் கூட கிடையாது, அதுலேருந்து 1 கமிஷனுமே வந்து கிடையாது. கமிஷன் பண்ணுறதுக்கு நம்ம பிஸ்னஸும் பண்ணுறது கிடையாது. நண்பன்ற ஒரே காரணத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் தர்மத்திற்கு எதிரான காரியங்களில் அதர்மத்தின் பாதையில் அவன் செயல்பட்டு வந்திருப்பது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4-5 கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே வந்ததுனால அதை நான் வீடியோவாக வந்து இதுக்கப்புறம் நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா மிகவும் தவறாக போய்விடும், நாளை பின்ன இதனால் பல மற்றவர்கள் பல பெண்கள் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இந்த ஒரு வீடியோவை போடுறோம். பெரிய லெவலில் ப்ராப்ளம் இல்லை, பட் வந்து ஃபோன் காலில் தவறாக பேச முயற்சி பண்ணுறதும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அதை பண்ண முடியும், என்னால் இதை பண்ண முடியும், ஸோ எனக்கு வந்து உங்களோட ஃபோட்டோஸ் அனுப்புங்க எப்படின்னு கேட்குறதும் சரி, இன்னும் சில தப்பான காரியங்களில் வந்து ஈடுபட்டுட்டு வந்திருக்கிறது வந்து ரீசெண்டாக தெரிய வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்மளோட ஃபாலோவர்ஸ் உண்மையாகவே ஒரு கிரேட் சல்யூட். என்ன காரணம்னா என் மேலே இருக்கக்கூடிய மரியாதையில், என் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் பண்ணுற ஆட்களை நம்பி நீங்கள் வந்து மருந்து வாங்கியிருக்கீங்க. மருந்து வாங்கி சாப்பிட்டு அது நல்லபடியாக உங்களுக்கு க்யூரும் ஆயிருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நம்ம ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும்போது என்னுடைய மரியாதைக்கு வாக நீங்கள் வாங்கி ஃபாலோ பண்ணுறீங்க, சந்தோஷம். ஆனால் அந்த நம்பர் கொடுக்கும்போது அவங்களுடைய உள் நோக்கங்கள் மற்றும் ரொம்ப க்ளோஸான விஷயங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்ததுன்னா தயவு செய்து ஃபவுண்டேஷனுக்கு உடனே தெரியப்படுத்தி விடுங்கள். பாராட்டுறேன், ஏன்னா நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு ஆல்ரெடி கூப்பிட்டு இதை இன்ஃபார்ம் பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவாகவே போட முடிஞ்சிருக்கு எனக்கு உங்கள் முன்னாடி. ஸோ தயவு செய்து இதற்கு முன்னால் இந்த ஃபோன் காலில் யார்கிட்டையாவது இவன் தவறாக பேச முயற்சி செய்திருந்தாலோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் நேமை உபயோகப்படுத்தி வேற யாராவது மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணியிருந்தாலோ அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கும் ஃபவுண்டேஷனுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, ஃபர்தராக சித்தா வினோத் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் காண்டாக்ட் பண்ண வேண்டாம், மருந்து ரீதியாக யாருமே காண்டாக்ட் பண்ண வேண்டாம். இது மட்டும் இல்லை, இது உங்களுக்கு ஃபர்தராக இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கிட்டையுமே நீங்கள் நம்பர் வாங்குறீங்க ஒரு விஷயத்துக்காக வாங்குறீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களோட வேலை முடிந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதை தாண்டி நீங்கள்
பர்சனலாக நான் எல்லாரையும் சொல்லலை, ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய விஷயங்கள்னால உங்களுடைய பர்சனல் லைஃபை வந்து பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது உண்டு. ஸோ மீண்டும் மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்தராக யாரும் வினோத்தை கான்டாக்ட் செய்ய வேண்டாம் மருந்திற்காக. இதை தொடர்ந்து இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக எப்படி வந்து அணுகிறது அப்படின்றதுக்காக சட்ட ரீதியான முன்னேற்பாடுகளை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். மீண்டும் வாய்ப்பு இருக்கும்போது மற்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.